ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபிலிம் டுடே மீடியா சினிமா அப்டேட்ஸோட இருக்கிறது உங்கள் விஜய் அருண் கேஷ் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம கார்த்தி அவர்களோட ஜப்பான் படத்தோட இசை விழா நடந்துச்சு அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட இருபத்தைந்தாவது படம் அப்படிங்கிறதுனால அதில் வந்து அவருக்கு ரொம்பவே ஹிட்டான படங்கள் கொடுத்த எல்லா டேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்ருந்தாங்க ஆனால் அவருக்கு வந்து முதல் படமாக இருக்கக்கூடிய பருத்தி வீரன் படம் அது மெகா ஹிட்டான ஒரு படம் அந்த படத்துக்கு வந்து இயக்குனராக இருந்த அமீர் அவர்களை கூப்பிடவே இல்லை இப்போ அந்த ஒரு பிரச்சனை வந்து பூதாகரமாக வெடிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பகையை வந்து குத்தி கலரா சிவகுமாரோட குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லி பல விஷயங்கள் வந்து கேள்வியில் கேட்கப்பட்டு வந்துட்டுருக்கு ஸோ இப்போ கடைசியில் அமீர் வந்து பயங்கரமாக சில விஷயங்களையும் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் ஒரு தயாரிப்பாளரும் பேசியிருக்காரு என்ன விஷயங்களாம் பேசியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பருத்தி வீரன் கொடுத்த அடையாளம் தான் வந்து கார்த்தி இருபத்தஞ்சாவது படத்து வரை வர்றதுக்கு நடிக்கிறதுக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தது அப்படின்னே சொல்லலாம் ஆனால் அதுவே இப்போது பெரும் பஞ்சாயத்தாகவும் மாறி இருக்குது சமீபத்தில் நடந்த ஜப்பான் இசை வெளியீட்டு விழா நிகழ்ச்சிக்கு பார்த்திங்கன்னா பல பிரபலங்களும் வந்திருந்தாங்க ஆனால் அமீருக்கு மட்டும் வந்து அவங்க இன்விடேஷன் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக வெடிக்க ஆரம்பிச்சிது அதை தொடர்ந்து இப்போது அமீரோட பேட்டி தான் மீடியாவில் சோசியல் மீடியாவில் பார்த்திங்கன்னா ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு அதுலேயும் தயாரிப்பால் ஞானவல் ராஜா வந்து தன்னோட பார்த்தீங்க அப்படின்னா இப்போ சிவகுமார் குடும்பத்துக்கும் எனக்கும் இந்த இருந்த உறவை வந்து கெடுத்து விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி அமீர் மேலே பகிரங்கமாக குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பருத்தி வீரன் படத்தால் தனக்கு ஏகப்பட்ட நஷ்டமும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு இது பரபரப்பை கிளப்பிய நிலையில் ஞானவேல் ராஜா அமீரை பற்றி பல விஷயங்களை வந்து பயங்கரமாக போட்டு உடைச்சிருக்காரு அதுலையும் பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை அவர் வெட்ட வெளிச்சமாக்கி இருக்கிறது இந்த பிரச்சனையை மறுபடியும் இன்னும் சூடு பிடிக்க வச்சிருக்கு அப்படின்னே தெரிய வருது அவர் சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமீர் தன்னுடைய கடன் பிரச்சனையை தீக்கிறக்காக தான் பருத்தி வீரன் படத்தை வந்து இயக்க முன் வந்தார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ அமீர் அவர்கள் வந்து காசுக்காக தான் இந்த மாதிரி வந்து படத்தை பண்ண வந்திருக்காரு அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு அதுலையும் ரெண்டு கோடியில் வந்து படத்தை முடிக்கிறதா சொல்லிவிட்டு கடைசியில் நான் நாலு கோடி வர வந்து இழுத்து அடிச்சிட்டாரு படம் என்னதான் ஹிட்டு அதெல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா சொன்னா சொன்ன மாதிரி இருக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தயிர்பாளர் சொல்லியிருக்காரு அந்த படத்தில் வந்து நாலு படங்களை எடுத்துருக்கலாம் நான் அப்பவே அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஒரு சீனில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் பதினஞ்சு பண்ணிங்களை மட்டும் பன்றி குட்டிகளை வந்து நடிக்க உள்ள வந்து கொண்டு வந்து கூட்டத்தில் காமிச்சிட்டு ஆனால் கடைசியில் எங்கிட்ட கணக்கு காமிக்குமோ பார்த்தீங்கன்னா இரநூறு பன்னி குட்டிகளை வந்து நான் உள்ளே கொண்டு வந்து கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கணக்கு காமிச்சு காசு வாங்கிட்டாரு இதே மாதிரி வேற நிறைய நிர்பயா தயாரிப்பாளர்களும் அவரால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்று சேர்ந்து பேட்டி கொடுக்கவும் தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி சவால் விடும் வகையில் வந்து பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அமீர் வந்து தன்னை ஏதோ ஒரு பாரத ராஜா மாதிரி நினச்சிட்ருக்காரு போல் ஆனால் அப்படியெல்லாம் அவர் கிடையாது இனிமேலும் அவர் வந்து இது மாதிரி பேசிட்டு வந்தால் நானும் பல விஷயங்களை சொல்ல வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லி கொந்தளித்து பேசியிருக்காரு தயாரிப்பாளர் அவர்கள் ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மாறி மாறி குற்றம் சாட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஒரு குழப்பத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இந்த ஒரு விஷயம் ஆனால் பதினஞ்சு ஞானவேல் ராஜா இப்போ கிளறி இருக்கிறது சந்தேகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா வாடிவாசல் படத்தில் சூர்யாவோட சேர்ந்து நடிக்க அமீர் அவர்கள் வந்து சம்மதிச்சுருந்துருக்காரு ஒருவேளை இதுதான் இதற்கான காரணமா அப்படிங்கிற மாதிரியும் பலரும் யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதற்கான முடிவு என்ன இதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கிற மறக்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க